ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஜியோ மேட்ரிக்ஸ். நான் சரத். இன்னைக்கு நம்ம கூட சீனியர் டீடைல் இன்ஜினியர் மிஸ்டர் கலை தான் ஜாயின் பண்ணியிருக்காரு. கலை சார், வணக்கம். வணக்கம் சார். சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க? நல்லா இருக்கு சார். சொல்லுங்க கலை சார், உங்களை பத்தி. மைசெல்ஃப் கலையரசன். இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸாக ஒர்க் பண்ணிருக்கேன். சீனியர் டீடைல் இன்ஜினியராக இருக்கேன். மேஜர் ரோல் பார்த்தீங்கன்னா என்னோட நெஸ்டிங். கலை சார், நெஸ்டிங் என்னங்க சார்? ப்ரொடக்ஷன் டயக்ராம் வந்து நாங்கள் ஃபேப்ரிகேஷன் கொடுப்போம். அதில் இருக்க இண்டிவிஜுவல் ஸ்பாட்ஸ் எல்லாம் எடுத்து கட்டிங் பர்பஸ்க்காக கொடுக்குறது இன்புட் தான் வந்து நெஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா, ரா மெட்டீரியல் வந்து நாங்கள் பிளேட்ஃபார்மில் வாங்குவோம், அதை வந்து பீமாக கன்வெர்ட் பண்ணுற கட்டிங் ப்ராசஸ் தான் வந்து நெஸ்டிங். ஒரு ரா மெட்டீரியல் நீங்கள் வாங்குறீங்க, அதை வந்து நமக்கு தேவையான காலமாகவோ ராஃப்டராகவோ இண்டிவிஜுவல் பார்ட்ஸை வந்து கட் பண்ணி நாங்கள் பீம் பண்ணிக்குவோம். ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் வந்து நெஸ்டிங். கலை சார், நெஸ்டிங் எப்படி யூஸ் பண்ணுறீங்க? வாட் ஆர் த திங்ஸ் யூ ஆட் இன் திஸ்? நெஸ்டிங்க்கு நாங்கள் வந்து சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம், ஆம்னியன்னு சொல்லிட்டு. அது எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, என்சி கோடு தான் அதோட மேஜர் பார்ட்டு. அது எதுலேருந்து எடுக்கிறோன்னா, டெக்லாலேருந்து எடுக்கிறோம். அதோட என்சி என்னன்னா, சிங்கிள் பார்ட்ஸ் தான் எல்லாமே. அதை வச்சு தான் நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு கட்டிங் பர்பஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ அதோட மெயின் பர்பஸே வந்து என்சி கோடு தான். என்சி கோடை வச்சு நம்ம அந்த ஆம்னியில் நீங்கள் ஃபீட் பண்ணிட்டு அதுலேருந்து நீங்கள் தேவையான டீடைல்ஸ் அப்படிங்கிறத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறீங்க. கலை சார், இவ்வளோ ப்ராசஸ் பண்ணுறீங்க சார், ப்ரொடக்ஷனுக்கு நீங்கள் எப்படி சார் அந்த ஃபைலை கொடுப்பீங்க? நெஸ்டிங்லேருந்து எக்ஸ்எம்எல்னு சொல்லிட்டு ஒரு அவுட்புட் எடுப்போம். அது பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு வந்து கொடுப்போம். அதை அவங்க டவுன்லோட் பண்ணி மெஷினில் வந்து ஃபீட் பண்ணிட்டாங்கன்னா, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மெஷர்மெண்ட்டுக்காக அதுவே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். ஓகே, நீங்கள் கொடுக்குற அந்த மெஷர்மெண்ட் வச்சு மிஷின் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் கலை? அட்வான்டேஜஸ் ஆஃப் நெஸ்டிங்னு பார்த்துட்டிங்கன்னா, டைம் சேவிங். ஃபஸ்ட்டு வந்து டைம் சேவிங். அது ஏன்னா, மேனுவல் கட்டிங் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு டைமென்ஷனாக பிக் பண்ணி அவங்க வந்து மேனுவல் ஹோல்ஸ் போகிறதா இருக்கட்டும், கட் பண்ணுறதா இருக்கட்டும், அது அந்த டைம் வந்து ரொம்ப எடுத்துக்கும். மிஷினில் பார்த்துட்டிங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்காகவே கட் பண்ணி நமக்கு தேவையான அவுட்புட்டை அந்த மிஷின் கொடுத்துரும். ஸோ இது ஃபஸ்ட் அட்வான்டேஜ். ரெண்டாவதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஹியூமனர். நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா, இனிஷியல் ஸ்டேஜில் நெஸ்டிங் போகிறதுக்கு முன்னாடியே செக் பண்ணி தான் வந்து நாங்கள் நெஸ்டிங்கோட இதே கொடுக்க போகிறோம். ஸோ அவங்க இன்புட் அவங்க மிஷினில் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே எந்த ஹியூமன் எரர் இல்லாமே கட் ஆகிக்கும். தேர்ட் பாயிண்ட்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபினிஷிங். நம்ம மேனுவல் கட்டிங்க்கும் மிஷின் கட்டிங்க்கும் டோட்டலாகவே டிஃப்ரென்ஸ் வரும். நம்ம வந்து மேனுவல் கட்டிங் போது சில இடத்துல அங்கங்கே எங்கேயாவது பர்ரு வரலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி எதுவுமே வராது, டோட்டலாகவே டிஃப்ரென்ஸ். ஸோ இதுதான் டோட்டலாகவே அட்வான்டேஜ் ஆஃப் நெஸ்டிங். தட் மீன்ஸ் ரொம்ப ஷார்ப்பான கட்டிங்கு, ஹியூமன் எரர்ஸ் இல்லை, டைம் சேவிங் அப்படிங்கும்போது இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது சீக்கிரம் முடியும். ப்ராசஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா, பிளேட் கட்லேருந்து கொடுப்போம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலம் ராஃப்டர் அது என்ன ஃபுல் லென்த்தோ அதோட கட்லேருந்து வந்து பிளேட்டாக வந்துட்டு நாங்கள் வந்து பர்ச்சேஸ் கொடுப்போம். அவங்க வந்து அதை ப்ரொக்யூர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டாக அடுத்த ப்ராசஸ் என்னன்னா, அந்த கட்லேருந்துக்காகவே நாங்கள் ஃபுல்லாக போகிறதுனால காலம் ராஃப்டர் எதுலேயுமே ஜாயின்ட் வராது. நாங்களே லென்த் என்ன லென்த் வேணுமோ அந்த லென்த்துக்காக கட்லேந்து பிளேட் கொடுக்குறனால உங்களுக்கு ஜாயின்ட் எதுவுமே போட வேண்டியது இருக்காது. ஸோ இது ஒரு மேஜர் பெனிஃபிட். அதே மாதிரி வெல்டு வைக்கிறனால டைம் உங்களுக்கு ஜாஸ்தியாகும். ஸோ அதுவும் ரெடியூஸ் பண்ணிடலாம். அப்புறம் ஓரளவு டைமாக இருக்கட்டும், ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நெஸ்டிங் யூஸ் ஆகும். கலை சார், நீங்கள் பண்ணதுலேயே சேலஞ்சிங்காக கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ப்ராஜெக்ட் அப்படின்னு என்ன சார்? ஆண்டால் பேப்பர் மிஷின் சொல்லுவோம். அது பார்த்தீங்கன்னா, நியர்லி ஒரு 400 டன்ஸ் கிட்ட வரும். அதுதான் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா, டிசைன்லேருந்து கொடுக்கும்போதே அவுட்புட்லாம் பார்த்தீங்கன்னா, அன்இவன் சைஸில் தான் காலம் சைஸ், ராப்டர் சைஸ் எல்லாமே கொடுத்தாங்க. ஸோ அது வந்துட்டு நெஸ்டிங்கில் கொஞ்சம் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. சார், காம்ப்ளிகேஷன் அப்படின்னா வேறு என்ன மாதிரி காம்ப்ளிகேஷன் சார் இதில் ஃபீல் பண்ணீங்களா பண்ணீங்க? நியர்லி பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட் 400 டன்ஸு. அதுவும் இல்லாமல் ப்ராஜெக்ட்டும் கொஞ்சம் அர்ஜென்ட்டு. ஸோ சீக்வன்ஸ் வைஸ் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ப்ரொடக்ஷன்லையும் சரி, நெஸ்டிங்லையும் சரி, சீக்வன்ஸ் வைஸ் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். அதனால் நெஸ்டிங்லேயே ப்ரியாரிட்டி வைஸ் பிளான் பண்ணி எது ஃபஸ்ட்டு கட் ஆகணும், எது செகண்ட் கட் ஆகணும், ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டோம். ஸோ ப்ரொடக்ஷனில் ஈஸியாகவும் குயிக்காகவும் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. கிளைண்ட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா, ஆன் டைமில் ப்ராஜெக்ட் கொடுத்தனால அவங்களும் ஹாப்பி. இது வந்து எனக்கு ஒரு மைல்ஸ்டோன் ப்ராஜெக்ட். ஓகே, சூப்பர் சூப்பர் கலை சார். நெஸ்டிங் அப்படிங்கிறது டீடைலிங் டீமுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிஓக்யூ எடுத்து ஒரு பிளேட் எப்படி வாங்குகிறோம், அந்த பிளேட்டை எப்படி கட் பண்ணுறோம், ஒவ்வொரு கட் பண்ணுற பிளேட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல பார்ட் மார்ட் வைக்கணும் அப்படிங்கிறது டீட்டெயிலாக நெஸ்டிங் டீம்லேருந்து கலை இன்னைக்கு பேசியிருக்காங்க. உங்களுக்கு வார் ஃபுட் பேஸில் ஏதாச்சும் ப்ராஜெக்ட் பண்ணுமா, பிஇபி ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கட்டும், மல்டி ஸ்டோரியாக இருக்கட்டும், ஸ்பேஸ் ஃபேமில் உங்களுக்கு எனி குவரிஸ் இல்லை, எனி என்கொயரிஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே நம்ம கால் பண்ணுங்கள். திஸ் இஸ் சரதேவ் சைனிங் ஆஃப் வித் கலை. தேங்க்யூ. தேங்க்யூ.